வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தமிழகத்தையே அதிர வைத்த குட்கா ஊழல் வழக்கில் இரண்டாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோரது பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுகிறதா, உண்மை என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக வலம் வந்த விஜயபாஸ்கருக்கும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த பி வி ரமணா இருவருக்கும் கடும் நெருக்கடி தரும் செய்தி இது. சிபிஐ தமிழக அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்ன? குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் விற்கவும் கடந்த 2013 மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு தடை விதித்தது. ஆனால் தடையை மீறி மாநிலம் முழுவதும் குட்கா வஸ்துக்கள் தொடர்ந்து சட்டவிரோதமான முறையில் விற்பனையாகின. அதே சமயம் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் குட்கா குடோன்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் இரகசிய டைரிகள் செக்கின. அந்த டைரியின் குறிப்புகளை ஆய்வு செய்ததில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி பிரமுகர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் போலீஸ் டிஜிபிக்கள் ஜார்ஜ், டி கே ராஜேந்திரன் ஆகியோர் லஞ்சம் வாங்கியிருப்பதாக 2017 புகார் எழுந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து வழக்கு பதிவு செய்த சிபிஐ குட்கா வியாபாரியான மாதவராவ், அரசு அதிகாரிகள் 3 உட்பட 6 கைது செய்தனர். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபிக்கள் ஜார்ஜ், டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளின் வீடுகள் என 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் 2018 சோதனையிட்டனர். ஆனால் சிபிஐ தாக்கல் செய்த முதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர்கள் மற்றும் டிஜிபிக்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. கடந்த 4 கிணற்றில் போட்ட கல்லாக இருந்த குட்கா ஊழல் வழக்கு தற்பொழுது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த ஊழல் வழக்கில் தற்போது இரண்டாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ தயாராகி வருகிறது. விஜயபாஸ்கர், பி வி ரமணா, சென்னை காவல் ஆணையர்களாக இருந்து ஓய்வு பெற்ற டி ராஜேந்திரன், ஜார்ஜ் உட்பட 12 மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. அரசு பணியில் இருந்தவர்களை விசாரணையில் சேர்க்க சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த வகையில் அமைச்சர் பதவி வகித்த விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க தமிழக ஆளுநர் அனுமதிக்க வேண்டும். டிஜிபிக்களாக இருந்த ராஜேந்திரன், ஜார்ஜின் பெயர்களை சேர்க்க தமிழக உள்துறை அமைச்சகம் அனுமதி தர வேண்டும். அதேபோல் பிற அதிகாரிகளை வழக்கில் சேர்க்க சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் அனுமதிக்க வேண்டும். கடந்த ஜூன் மாதம் சிபிஐ எழுதிய கடிதத்திற்கு இதுவரைக்கும் தமிழக அரசின் சார்பில் பதில் அளிக்கப்படவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி 2 சிபிஐ காத்திருந்தது. குட்கா ஊழல் வழக்கை முன்னெடுத்த திமுகவின் ஆட்சியில் தமிழக அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.